அலும்பை பார்த்தவன் உங்கப்பன் விசில கேட்டவன் அந்த லிரிக்க ரொனால்டோக்கு பயன்படுத்துவாங்க, ஏன் விஜய் சேர்க்கையே பயன்படுத்துறாங்க. ஸோ அதை தாண்டின்னு பார்க்கும்போது, கொஞ்சம் சென்சிபிளாக யோசிக்கும் போது, அந்த லிரிக் வந்துட்டு மைக்கேல் ஜாக்சன் சாருக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாக பொருந்தும் அப்படின்னு எனக்கு தோணும். நான் வந்துட்டு இது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சொல்கிறேன். சூப்பர் சூப்பு அனிருத் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா காப்பி ரைட் கொடுத்துடாதீங்க. எஸ் அது உங்களோட வரிகள் தான், அது உலகத்துக்கே தெரியும். அந்த லிரிக்ஸுக்கு நான் எதுவுமே கிளைம் பண்ணிக்கிறோம்ல, நீங்களே கிளைம் பண்ணி ஆரம்பத்துலேயே சொல்லிக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து நீட்டு வீடியோ தான் முடிஞ்சளவுக்கு ஷார்ட்மன் பண்ணிக்க பார்க்குறேன். நிறைய விஷயங்கள் வந்துட்டு அங்கிட்டு டாபிக் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் முடிஞ்சளவுக்கு இதுக்குள்ளாரி மைக்கேல் ஜாக்சன் குள்ளாரி வச்சுக்க பார்க்குறேன் அந்த டாப்பிக்கை. இறந்து போய் 15 வருடங்கள் ஆச்சு. இன்றைக்கி அவர் இந்த பூமியில் பிறந்த நாள், இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லை. ஸோ அதை வச்சு நான் அந்த வீடியோ கொஞ்சம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். 2009 எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, சீரியஸாகவே ஞாபகம் இருக்குது. அப்போது அந்த டைமிங் வந்துட்டு சினிமாவோட தாக்கம் இருக்குது. கார்ட்டூன்ஸ் ஆப்வியஸ்லி சிம்பு கமல் அதுதான் நான் பார்க்குறேன், எல்லாத்துக்குமே தெரியும். பட் கொஞ்சம் கமர்ஷியல் சினிமாக்குள்ளே அப்போ வந்துக்கிட்டு இருந்தோம் நம்ம. இந்த வேல், அழகிய தமிழ் மகன், சிவாஜி தபாஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கிற காலகட்டம் அது, அந்த டைமிங்கில். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு என் ஃப்ரெண்டு மூலியமாக வந்துட்டு இந்த மூன் வாக்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு ஒரு 1989-90s வந்த படம். அந்த படம் மைக்கேல் ஜாக்சன் அதுலேயும் நடிச்சிருப்பார். ஒரு கேமியும் ஹீரோ ப்ளே பண்ணுற ஒரு ரோல் மாதிரி இருக்கும், சின்ன பிள்ளைங்களாம் இருப்பாங்க. அது லைட்டாக ஃபேண்டசி மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி அவரோட பாடல்கள் எல்லாமே ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும் இங்கிலீஷில் அந்த படம். அந்த படம் வந்துட்டு ஒரு 2009 டைமிங்கில் தான் நான் பார்த்தேன். டு பி சோசோ ஹனஸ், தி சிடி பெட்டியில் இருக்கு, சிடி போட்டு பார்த்தேன். இட்ஸ் லைக் செம்மையாக இருந்துச்சு. அவரோட வீடியோ சாங்கே வந்துட்டு அந்த படத்தில் பார்த்துருப்பாங்க. அது வந்துட்டு ஒரு மாதிரி அந்த டைமில் பார்க்கும்போது சரி, இப்போ பார்க்கும்போது நிறைய டெக்னிக்கல் ஃபால்ட் தான் கண்ணுங்க தெரியும். பட் அதை தாண்டி பார்க்கும்போது நிறைய மெமரிஸ் இருக்குது அந்த படத்து கூட எனக்கு. பார்த்து இப்போ டெஃபினெட்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவரோட டெத்து எப்போ நடந்துச்சு, எந்த மாதம், அது அரசல் புறத்தில் அவ்வளோ ஞாபகம் இல்லை. மேபி இதுக்கு முன்னாடி தான், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் அந்த இயர் இருக்கும்ல, அந்த மன்ஸ்குள்ளார தான் இருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் மிஸ்டேக்கன். அப்போ வந்துட்டு சேதி வந்ததுக்கப்புறமா எங்கள் அம்மா டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க, நான் மறக்கவே மாட்டேன். இப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி தலையில் கை வச்சிட்டாங்க. நான் வந்துட்டு என்னம்மான்னு கேட்குறேன், இறந்துட்டாரியா அப்படின்றாங்க. எனக்கு ஓ இந்த மூஞ்சி தான் நம்ம பார்த்தோம் அந்த மூணு வாக்கன்ற படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டார். அப்போ இறப்புனா என்னன்னு கொஞ்சம் தெரியும் அந்த வயசில், ஒரு 8 அந்த மாதிரி டைமிங்கில். அந்த பாதிப்பை உள்வாங்கிக்க முடியல அப்போ. பட் அந்த இறப்புக்கு அப்புறமா தான் அந்த மனுஷனை பற்றி ஒரு குறிப்பிட்ட வயசில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் கடந்து போயிட்டேன் அது. அது அதுக்கப்புறம் நிறைய லைஃப்பில் இன்சிடெண்ட்லாம் நடக்கும்ல, ரொம்ப ஸ்கூல் படிக்கணும், அது இதெல்லாம் போவோம் பண்ணலான்னு அதுலாம். அப்போது ஒரு 13 இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு, 13-14 இருக்கும். அப்போ நாங்கள் நம்ம ஒரு பாட்டுன்னு ஒரு கண்டென்ட் போட்டிருப்பேன், அதில் நான் சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி பார்த்தவங்கள திருப்பியும் ரீவிசிட் பண்ணி பார்க்கணுமேன்ற ஒரு எண்ணம் வந்தனால, அப்போ கொஞ்சம் யூடியூப் கொஞ்சம் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனாலும் ஓரளவு வந்துக்கிட்டு இருந்துச்சு எல்லோரும் கண்ணுக்கும். அப்போ வந்துட்டு இந்த பேரை வந்துட்டு போட்டு சர்ச் பண்ணி தேடுறோம். எனக்கு கண்ணுக்கு ஃபஸ்ட்டு வந்தது அவரோட மியூசிக் வீடியோவில் அவர் பேசுகிறதுல எதுவும் இல்லை, அவர் பண்ண கான்சர்ட் வீடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் உலகத்தில் கான்செப்ட் பண்ணலாம், மலாய் நண்பர்கள் பண்ணலாம், உலகளாவிய இந்த இமேஜின் ட்ராகன்ஸ் அவங்களாம் பண்ணலாம். ஏன் நம்ம கலைஞர்களே, கோலிவுட் கலைஞர்களே வந்துட்டு எவ்வளோ பேர், அனிருத், யுவன் சங்கர் ராஜா, ஏ ரமன், யார் வேணாலும் கான்செப்ட் பண்ணலாம். எத்தனை பேர் பண்ணாலும் ஒத்தையாக நின்று மாஸ் காட்டின ஒரே ஒரு தலைவர் நம்ம மைக்கேல் ஜாக்சன் தான். போயிட்டு பாருங்கள், ஒரு ஒரு கான்செர்ட்டும் வந்துட்டு மின்னல் மாதிரி இருப்பான் மனுஷன். அது வந்துட்டு யாருனாலையுமே இப்போ அதை கொண்டு வரவே முடியாது. அப்போ இன்டர்நெட் கிடையாது, அப்போ இந்த அளவுக்கு வசதி கிடையாது. இப்போலாம் வந்துட்டு படத்துக்கு அப்டேட் அப்டேட்னு இருக்கும். முன்னெல்லாம் வந்துட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள், அவ்வளோ கூட்டத்தை சேர்க்கறதுக்கு ஒரு போஸ்டரு, அதுக்கப்புறமா ஊர் பூரா அந்த சுவரொட்டிகள் ஒட்டணும். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் பரவும். அது மூலியமாகவே ஜெர்மனில் நடக்கிறதும் சரி, இங்கே மலேசியாவில் நடந்துச்சா எங்கள் அப்பா சொன்னார். அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய நாடுகளில், அவர் போன நாடுகளுக்கு வந்துட்டு எல்லா நாடுகளுமே அந்த மனுஷனுக்கு ஒரு ஹேட்ரட் இல்லாமல் யாரோட ஃபேனாக தான் இருந்துட்டு போகும். ஏன்னா அந்த டைமில் நிறையா பேண்ட்ஸ் இருந்தாங்க, பீட்டில்ஸ் இருந்தாங்க, ACDC இருந்தாங்க, ஸ்கார்பியன்ஸ் இருந்தாங்க. அதை தாண்டி இண்டிபெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களாம் இருந்தாங்க, ஸ்டாண்ட் அப் காமெடியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அந்த டைமில். அதை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு பாட்டு பாடி நடனமாடி உலகத்தையே தன்னோட காலுக்கில வச்சுருந்தான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது கால் இல்லை, அது ஒரு சுழல், அது அந்த ஆட்டம் ஆடும் அந்த கால். அது காலாக என்னன்னே தெரில.
மூன் வாக்கு, அப்புறம் அந்த அது என்னது இப்படி கால் இப்படி ஒரு இடத்துல வச்சுட்டு டபீர்னு சுற்றுவார் அந்த மூவ் அவர் ஃபேமஸாகவே இருந்தாலும் இன்னும் நிறைய டான்ஸ் ஸ்டெப் சொல்லிட்டு இமேஜினே பண்ண முடியாது அந்த மாதிரி பண்ணுவார். இன்னமும் உடம்ப தனியாக கழட்டி வச்ச மாதிரி ஆடுவார். அதுவும் அவர் பாடுற விதம் வந்துட்டு பேசுறதுக்கும் அதுக்கும் மாறுபட்டு இருக்கும். ஸோ அதை நான் சொல்கிறேன், இந்த கான்சர்ட்ஸு வீடியோஸ் பார்த்து தான் அதுக்கப்புறமா அவரோட வீடியோஸ் அவங்க பார்க்க ஆரம்பித்து இன்னி வரைக்குமே, அப்போ நான் பார்க்க ஆரம்பித்த பையனாக இப்போ வரைக்குமே எனக்கு எப்பவுமே பிடிச்ச அவரோட மியூசிக் வீடியோ வந்துட்டு பேட் அப்படின்ற ஒரு பாட்டு. ஆக்சுவலி இந்த கெட்டப்பே அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகினது தான். பிளாக் ஜாக்கெட்டு, அதுக்கப்புறமா கோஸ்ட் ரைடரில் பார்க்குறது, அதுக்கப்புறமா யுவன் நிறைய கான்சர்ட்ல யூஸ் பண்ணுறது மூலியமாக தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுக்கு வந்தது. பட் ஆரம்ப புள்ளியாக இருந்தது வந்துட்டு நம்ம மைக்கேல் ஜாக்சன் தான். என்னோடய நடைமுறை வாழ்க்கையில் அதுக்கப்புறமா வந்துட்டு டீனேஜில் வந்துட்டு எந்தளவுக்கு யுவன், சிம்பு, கமல்ஹாசன், மணிரத்னம்லாம் வந்துட்டு எந்தளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு அதுக்கு ஈடாக வந்துட்டு மைக்கேல் ஜாக்சன் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்தாருனே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு பாட்டு ஒன்று ஒன்று அப்படி தான் இருக்கு, நீங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாது. அப்படி போட்டு வச்சிருப்பார் அந்த டைமிங்கில் பாட்டு. அவர் வந்துட்டு வாயிலே வந்துட்டு செஞ்சு காட்டுவாராம் இந்த பீட் எனக்கு இப்படி வேணும் அப்படின்ட்டு. இப்பயும் நிறைய பேர் செஞ்சு காட்டுறாங்கண்ணா. என்னடா சவுண்டு, ஓ ஃப்ளைட்டு போதா? சீ, நானும் நினச்சிக்கிட்டேன் வாரி நாள் பற்றி பேசுகிறோம், அதை ட்ராக் பண்ணி வந்து பாம்பு போட போகிறாங்க. ஜிச்சிச்சி, எங்கே விட்டேன். ஆ, ஸோ இந்த வீடியோ சாங்கு அது இதை பற்றியாகும். ஒரு ஃப்ளைட்டு தான் போணுச்சு, அதுக்குள்ளே என்ன பேசுனேங்கிறதே மறக்கணும். ஸோ நான் எப்படியாவது இதுக்குள்ளார வர பார்க்குறேன். மைக்கேல் ஜாக்சன் எத்தனை பேர் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி எல்லாத்துக்குமே பிடிக்கும். யாருனாலையுமே வந்துட்டு மைக்கேல் ஜாக்சனை வெறுக்கவே முடியாது. ஏன்னா தான் சம்பாதிச்ச பாதி காசு ஜனங்களுக்கு கொடுக்குறது, கலைத்துறையில் வந்துட்டு பேர் போட்ட ஒரு மனுஷன். அவன் ஒரு நினச்சிருந்தா சினிமா துறைக்குள்ளே வந்திருக்கலாம், உண்மையிலே வேறு ஒன்று பண்ணியிருக்கலாம். பட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணியே வந்துட்டு அது நிறைய ப்ரிசனர்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நிறைய அடித்தட்டு மக்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஸோ கால் சி சென்டர் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்களே அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப போய் சேர்ந்துருக்கு. அந்த பாடல்கள் வந்துட்டு உயிரையே காப்பாற்றியிருக்கக்கூடிய பாடல்களாக இருக்குது. நிறைய பாடல்கள் என்டர்டெய்னிங்காக இருக்கும், லிரிக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அண்டு பீட்டெலாம் வந்துட்டு இப்போ கேட்கும் போது என்னமோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு வச்ச பாட்டு மாதிரி இருக்கும். அவர் இருக்கிற ஒரு 50-60 பாட்டு நீங்கள் கேட்டாலும் கூட அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு பேட் வீடியோ சாங் பிடிக்கும். பட் ஆஸ் அ பாட்டாக எனக்கு பிடிச்சது வந்துட்டு என்றைக்குமே மாற்று கருத்தே கிடையாது ஸ்மூத் கிரிமினல் தான். அண்டு இன்னும் நிறையா பாடல்கள் இருக்குது, ஸ்பீட் டிமெண்ட், அப்புறமா தே டோன்ட் ரியலி கேர் அபவுட் அஸ் அந்த பாட்டு, இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், இடையில ஏஆர் ரஹ்மான் சார் கான்சர்ட் இங்கே வந்து செஞ்சப்போ ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் எஸ்ப்ரோவில் நினைக்கிறேன், ஐம் நாட் மிஸ்டேக்கன். அதை நான் ஆன்லைனில் பார்த்தேன். இங்கேயும் என்னென்னா, தேர் வாஸ் அ பிளான் இன் 2009, மைக்கேல் ஜாக்சன் வாஸ் சப்போஸ் டு சிங் அ சாங் இன் எந்திரன். இமேஜின் பண்ணி பாருங்கள், ஏஆர் ரஹ்மான், சங்கர், ரஜினி சார், மைக்கேல் ஜாக்சன், அப்படியே அந்த படத்தில் யோகிபியும் ஆல்ரெடி இருக்கார் வேறு. இது நடந்துருந்துச்சுன்னு வைங்களேன், பீக்கில் இருந்திருக்கேன் அந்த படம். உண்மையில் நான் சீரியஸாக சொல்கிறேன், பீக்கில் இருந்திருக்கேன். ஆல்ரெடி அந்த படம் இன்ன வரைக்கும் பீக்கு, காலம் கடந்து நிற்கிற ஒரு பீக்கு தான். ஆனால் ஒருவேளை இது நடந்துருந்துச்சு. இன்னொன்று, அவர் போடுற ஒரு சில சட்டைகள் கூட வந்துட்டு ஒரு மாதிரி ரொபோட்டிக்காக இருக்கும் ஒரு சில கான்செப்ட்லலாம். அப்போ இந்த மாதிரி கான்செப்டில் அவர் வந்திருந்தேன் அப்படின்னு இருக்கோம். உண்மையில் வேறு லெவலில் இருக்கு, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓ, இன்னொன்று இந்த எமோஷ்னல் சைட்டு வரக்கூடாது வரக்கூடாதுன்ற ஒரு மாதிரி கண்ணு கலங்கு. கொடுங்க, நானும் மனுஷன் தானே, என்ன பண்ணுறது? ஒரு கரும வீரனை இழந்த அந்த பூமி காலம் கடந்தும் அந்த மனுஷனோட வரலாறு நின்று பேசும், அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அவங்களோட 10 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளார இருக்கிற பருவத்தில் நிறைய இப்போ உள்ள மியூசிக் தான் கேட்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா இப்போ கையில் ஃபோன் இருக்குது ஈஸியாக, சிடி கிடையாது, விண்டேஜ் விஷயங்களை பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா பேபிங்களே வந்துட்டு புதுசாக வந்த காத்தோம் தான் ஃபோனில் யூடியூப்பில் பார்க்குறாங்க. பட் நம்மள மாதிரி வயசில் இருக்கிறவங்க, ஒரு 20-29 இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா ஒரு 40+ 30+ அவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி மைக்கேல் ஜாக்சன் பற்றி, விஜயகாந்த் சார் பற்றி இதெல்லாம் சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். அது மாதிரி கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக மைக்கேல் ஜாக்சன் பற்றிலாம் சொன்னீங்கன்னா பிள்ளைகள் ஆரம்பமாக கேட்பாங்க, அது வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. இப்போ நம்ம பார்ப்போம், எனக்கு வந்துட்டு 24 ஆக போகுது அடுத்த வருஷம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு டைமிங்கில் நான் ஒரு பேபியை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேபி திடீர்னு என்கிட்ட மைக்கேல் ஜாக்சன் பற்றி பேசுறதுன்னா ஐ வில் பி ஸோ ஹாப்பி. அந்த மாதிரியான ஒரு ஜெனரேஷனாக கொஞ்சமாவது மாறினா நல்லாயிருக்கும். நிறைய பேர் மறக்கிறாங்களோன்னு சொல்லுங்கள், உலகம் மறக்காது, பிரபஞ்சம் மறக்காது, நம்மளை மாதிரி ஆட்கள் மறக்க மாட்டாங்க. ஆனால் வர்ற அடுத்த ஜெனரேஷனுக்கு இவங்களெலாம் வந்துட்டு ஞாபகப்படுத்தலைன்னா
சேகுவேராவோட எண்ணங்கள் அழிஞ்ச மாதிரி மைக்கேல் ஜாக்சனோட எண்ணமும் அழிஞ்சு போயிடும். ஆனால் அழியாதுங்கிறது என்னோட ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை. அண்டு மைக்கேல் ஜாக்சன் ஃபேன்ஸ் கீழே எம்ஜேன்னு ஒரு கமெண்ட் போடுங்க. அண்டு ஹாப்பி பர்த்டே மைக்கேல் ஜாக்சன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஆல்வேஸ். தாய்மொழி தமிழ், அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி.